ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்கு தோசை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. துவரம்பருப்பு 1 கைப்பிடி அளவுக்கு, மரவள்ளி கிழங்கு 1 கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டு நல்லா தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தோசைக்கல்லில் தண்ணி தெளித்து தோசை ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசியையும் துவரம்பருப்பையும் 3 மணி நேரம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருந்தேங்க. தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போது நார்மலாக நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி தாங்க இப்போது இந்த தோசையும் ஊற்றுவாங்க. நம்ம இதில் வந்து சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால என்னோடய மனமும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அது பாருங்கள், நான் எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துட்டேங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் நான் என்ன நானே அடுத்தடுத்த வீடியோஸ் போட பூஸ்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.